வலிமை திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட நேம் டைம் டு ட்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு குழுக்கள் முறையில் வலிமை திரைப்படத்தோட டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவில் விஜய் மக்கள் இயக்கத்தை பற்றி பேச போகிறோம். விஜய் மக்கள் இயக்கம் வந்து பிரச்சாரம் ஆரம்பித்து இன்னையோட வந்து ஒரு வாரம் ஆரம்பிக்க போகிறது. அதை வந்து விஜய் மக்கள் இயக்கம் எந்த ஒரு கட்சியும் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இப்போ அந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து உள்ளாட்சி தேர்தலில் 110 இடங்களுக்கு மேலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 13 இடம் வந்து சுயாட்சியாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷனையும் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, 1000 மேற்பட்ட பிளேஸில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இதனால் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இந்த ஒரு எலெக்ஷனில் மிகப்பெரிய வெற்றியை அடையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க வெற்றி அடைவாங்க. இதனால் வந்து பல கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிவ வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவே வந்து திமுகவுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களோட வெற்றி எண்ணிக்கை வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினால கம்மியாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வந்து போன எலெக்ஷனே நமக்கு வந்து காமிட்டு வைத்தது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.